வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, பீகன் தோரன் செய்ய போறேன். அதாவது வந்து நூடுல்ஸ் பரட்ட போறேன். அது இது வந்து அரிசி மாவோட நூடுல்ஸ். நான் அந்த நூடுல்ஸை பரட்டிட்டு இன்னைக்கு ஆக்குவோம். ஊடானம் போட்டு பீகனும் ஊடானம் போட்டு பரட்ட போறோம். அதை பரட்டிட்டு பிறகு நீங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ தமிழ்ல வந்து ஊடானாக்கா இறாலு, இறாலு போட்டு செய்வோம் இன்னைக்கு. அதோட காஞ்ச ஊடாலாம் போட்டு அரைச்சி போட்டு செய்யலாம். அந்த வீடியோவுக்கு போவோம். முக்கியமான தேவையான பொருள் பீகூன், ஒயிட் நூடுல்ஸ். இது வந்து அரிசி மாவில் செய்கிறது. தாளிப்பான பொருள் வந்து பெரிய வெங்காயம், ரெண்டு வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன். ஒரு 8 பல்லுக்கிட்ட பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக பொடிசாகவும் அரைஞ்சிக்கலாம், நசுக்கியும் வச்சுக்கலாம், உங்கள் விஷ். அதுக்கு தேவையானது வந்து கேபேஜ் கீரை வந்து பொடிசாக அரிஞ்சி வச்சுருக்கேன். முக்கியமானது தேவை வந்து இறாலு, அதாவது ஊடா ப்ரவுன். அது சின்ன சின்னதாக நான் வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா பீகூனில் வந்து சின்ன சின்னதாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், பெருசு பெருசாக போட்டால் நல்லா இருக்காது. அப்புறம் சில்லி அரைச்சி வச்சுருக்கேன். இது கூடயே இருக்குது, நான் தேவையானது அளவு தான் நான் எடுத்துக்குவேன். அரைக்கிற பொருள் பார்ப்போம். இதில் வந்து 2 பச்சை மிளகா அரிஞ்சி வச்சுருக்கேன். அதில் பிறகு பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு, 4 பல் பூண்டு, இஞ்சி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் சேர்த்து நம்ம வந்து இந்த காஞ்ச இறால போட்டு நம்ம ஸ்ரீமை நம்ம போட்டு அதிலே போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஒரு சின்ன டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அதிலையும் சேர்த்து அரைக்கிறதுக்கு. பொருள் வந்து இந்த 3 பொருள் வந்து நம்ம அரைச்சிக்கணும். பிறகு தான் நம்ம போய்ட்டு சமைக்குவோம். வாங்க போய் அரைச்சிக்குவோம். இதில் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ரொம்ப வேணாம் தண்ணி, குறவாக கொஞ்சம் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், இந்த அளவில் தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அதிகமாக அரைச்சா போதும், இது ரொம்ப நேயம் அரைக்க வேண்டியதில்லை. இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இதில் வந்து இன்னொரு 3 பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது வந்து சோயா சாஸ், கிச்சா மனிஸ், அப்புறம் தண்ணி கிச்சா, அப்புறம் வந்து ஆஸ்தர் சாஸ், பிறகு உப்பு, எண்ணெய். இதை நம்ம கலந்து போகிறோம். இப்போ வாங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பூண்டு போட்டுக்குவோம். உங்கள் வீசுங்க, நீங்கள் முட்டை போட்டுக்கிறனா கூட போட்டுக்கலாம். முட்டை போடாட்டினாலும் பரவாயில்ல. இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோம். அப்போ தான் அந்த வெங்காயம் நல்லா வேகும். இப்போ வந்து இந்த கேபேஜ் வெட்டி வச்சு இதை போட போகிறேன். கேபேஜ் அரை ரேக்காடு வந்துட்டோன்னே நம்ம அரைச்சி வச்சு அந்த மிளகா போட்டுக்குவோம். அந்த காஞ்ச ஊடா, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் அரைச்சோம் இல்லை முத, அதை நம்ம போட்டுக்கலாம். சில பேர் சில மாதிரி பரட்டுவாங்க, நான் என்னோடய ஸ்டைலில் பரட்டுறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா அந்த மிளகாவோட வாடை போகிற வரைக்கும் அது நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மிளகாவை போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா மிளகா அவ்வளோ உரப்பு இல்லை, நான் பார்த்தேன். முத இந்த மசாலாவோட வாடையெல்லாம் போட்டோம், அந்த பச்சை வாடையெல்லாம் கொதிக்கிட்டோம் நல்லா. அந்த மிளகா வேகிற வரைக்கும் நம்ம அந்த கொஞ்சம் இங்கே மங்கு ஜாமான்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் களி எடுத்துருவோம். நல்லா வெந்துருச்சு. இந்த நேரம் நம்ம உப்பு போட்டுக்குவோம் தேவையான அளவுக்கு. இந்த மாதிரி நல்லா மிளகா வடைலாம் போனது பிறகு நம்ம வந்து இதை கிச்சா மனிஸ் ஊற்றிக்குவோம். அப்புறம் கிச்சா சாயர் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம்.
அப்புறம் ஆஸ்டர் சாஸ் போட்டுக்குவோம். உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த நேரம் பார்த்து தான் நம்ம வந்து வெட்டி வச்சு அந்த ஊடானை போட்டுக்குவோம் இறாலை. ஏன்னா இறால் வந்து ரொம்ப வந்துச்சுன்னா அப்படியே மாவு மாவாகவும் ஆயிரும், இன்னொன்று வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பிறகு கொஞ்சம் நேரம் அந்த இறால் வந்துச்சுன்னா போதும். கொஞ்சோண்டு லேசாக தண்ணி ஊற்றிக்குவோம் அந்த இறால் வேகிறதுக்காக. ஒரு முட்டை தான் இருக்குது, நான் அதை போட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும், பிறகு நம்ம வந்து அந்த பீகோன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து சுண்டி இப்படி வந்துக்கும் போது நம்ம பீகோனை போட்டோமா அதோட தனி ருசி வேறு. நல்லா வந்திருக்கும் நேரம். இப்போ வந்து நம்ம பீகோனை போட்டுக்குவோம். இந்த பீகோன் வந்து என்னோட சாணத்தான் நான் கிண்ட சொல்லணும், ஏன்னாக்கா அது ரொம்ப இருக்குது. பாருங்க நல்லா வந்து கலரையாச்சு, நல்லா கிண்டியாச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுப்பு அடைச்சிக்கலாம். அதில் வந்து நீங்கள் சொத்தவங்கவும் போட்டுக்கலாம், என்ன சீ ஃபுட் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து சீ ஃபுட்டோட நான் செஞ்சுருக்கிறது, ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து மங்களை போட்டு பிறகு அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே பாருங்கள், மங்களெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதோ பாருங்கள் இறால், இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. என் மகன் சொன்ன மாதிரியே நல்லா ருசியாக நல்லா இருக்குது, இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து பீகோன் சமைச்சாச்சு. ஸோ நீங்களும் இதேமாரி சமைச்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா ரெசிபியும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், ஓகேங்களா? இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய். ஓகேங்க, இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டீங்க, பிறகு நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா, இப்போ நீங்கள்